பிரித்தானியாவில் மில்லியன் கணக்கான குடும்பங்களுக்கு வெளியான மகிழ்ச்சியான தகவல் பிரித்தானியாவில் எட்டு மில்லியன் குடும்பங்களுக்கு வாழ்க்கை செலவுக்கான ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வெளியாகியுள்ளது வாழ்க்கை செலவு தொகையாக ஆயிரத்து நூறு பவுண்ட்கள் வரையில் அளிக்கப்பட வாய்ப்புள்ளது இந்தியவர்களை ஆதரிக்கும் பொருட்டு பிரதமர் ரிஷி சுனக் குறித்த திட்டத்தை அறிவிக்க இருக்கின்றார் தொடர்ந்து தேசிய ஊதியத்தில் உயர்வை ஏற்படுத்தவும் பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் ஆகியோர் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது மணிக்கு ஒன்பது தசம் ஐந்து பூஜ்ஜியம் பவுண்டுகள் என இருக்கும் ஊதியமானது பத்து தசம் நாற்பது பவுண்டுகள் அல்லது அதற்கும் அதிகமாக வழங்கப்படலாம் என்று தெரிய வந்துள்ளது இதனால் பிரித்தானியாவில் உள்ள இரண்டு தசம் ஐந்து மில்லியன் மக்கள் பயன்பெறுவார்கள் என கூறப்படுகிறது இது மட்டுமின்றி தற்போது யூனிவர்சல் கிரெடிட் போன்ற திட்டங்களுக்கு பிரதமர் அதிக முக்கியத்துவம் வழங்குவார் எனவும் மேலும் சில குடும்பங்களுக்கு மூன்று கூடுதல் நிதி உதவிகளை வழங்குவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது வாழ்க்கை செலவு தொகையாக அறுநூற்று ஐம்பது பவுண்டுகளும் ஊனமற்றவர்களுக்கு நூற்று ஐம்பது பவுண்டுகளும் மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கும் முதியவர்களுக்கு முன்னூறு பவுண்டுகள் தொகையும் வழங்க திட்டமிட்டிருக்கின்றார் இதனால் சில குடும்பங்கள் ஆயிரத்து நூறு பவுண்டுகள் வரையில் இந்த குளிர்காலத்தில் பெறவிருக்கின்றனர் மேலும் அதிகரித்து வரும் உணவு மற்றும் எரிசக்தி செலவினங்களை ஈடுகட்ட செப்டம்பர் முதல் பல குடும்பங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கும் கொடுப்பனவுகளில் தொடர்ச்சியாக இவை இருக்கும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது